அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயங்கள் 15, 16 மற்றும் 17. செடிமறைவுக்கு சென்று சேலையின் ஒரு பக்கத்தை உடலில் சுற்றி இன்னொரு பகுதியை உலர்த்த அந்த பகுதியின் தலைப்பை பக்கத்தில் இருந்த மரக்கிளை மீது கட்ட முயன்ற சமயத்தில் தனது கையில் இருந்த அந்த தலைப்பை பின்னால் இருந்த கரம் ஒன்று வாங்கி மரக்கிளையில் கட்டிவிட்டதும் அதைத் தொடர்ந்து இரு கைகள் பின்னால் இருந்த வண்ணமே தனது பூ உடலை அணைத்து விட்டதையும் உணர்ந்த சித்தரஞ்சனி அப்படி துணிகரமாக தன்னை அணைக்கக்கூடியவன் கௌதமி புத்திரனை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்ற தீர்மானத்தினாலும் ஏற்கனவே அவன் கைகளின் தன்மையையும் திடத்தையும் வாகையும் உணர்ந்திருந்ததாலும் எந்த எதிர்ப்பையும் காட்டாமலும் இருந்த இடத்தை விட்டு அகலாமலும் அப்படியே நின்று விட்டாள். சதர்கனி அவள் புறம் திரும்பி, சித்தரஞ்சனி பொழுது புலர்ந்து விட்டது என்றான் ரகசியமாக. சித்தரஞ்சனி மூடிய தனது கண்களை முழுக்க விரிக்காமல் அரை பார்வையாக அவனை பார்த்தாள். அதனால் என்ன என்றும் கேட்டாள். சண்டிகையும் வரம் கொடுத்து விட்டாளே என்றும் சொன்ன அவள், ஆமாம், அசரீரியை நீங்கள் கேட்கவில்லையே என்றும் வினவினாள். இல்லை. ஏன், சரீரியும் அசரீரியாக முடியும் என்று புதிர் போட்டான் சதர்கனி. எனக்கு விளங்கவில்லையே. அகம் பிரம்மாஸ்மி என்று கேட்டிருக்கிறாயா? ஏன் இந்த வேதாந்தம் என்றாள் அவள். சற்று முன்பு அசரீரியாக இருந்தேன், சரீரியாக மாறினேன், எல்லாம் உனக்காக என்றான் சதர்கனி. இன்னும் எனக்கு விளங்கவில்லை. சித்தரஞ்சனி, நீ எதிர்கரையில் இருந்து படகில் இங்கு வந்ததை கவனித்தேன். நீ போகும் இடம் தெரியும் ஆதலால் முன்னமே சென்று சண்டிகையின் திவ்ய மங்கள விக்கிரகத்திற்கு பின்னாலே மறைந்தேன், உனக்கு வரமும் அளித்தேன். நீ அங்கிருந்து புறப்பட்டதும் நானும் புறப்பட்டு உன்னை தொடர்ந்தேன். நீ திரும்பியும் பார்க்கவில்லை என்னை, ஆகவே உன்னை தொடர்ந்தேன். செடிமறைவில் உனக்கு உதவினேன், இப்போது செடிமறைவில் என்று சற்றே இடையில் நிறுத்தினான். செடிமறைவில் என்றும் அவள் கேட்டாள். மேலும் உதவுவேன் என்றான் சதர்கனி. எந்த உதவியை பற்றி அவன் பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட சித்தரஞ்சனி பேச்சை வேறு திசையில் திருப்பி, ஆனால் அசரீரியின் குரல் உங்கள் குரல் போல் இல்லையே என்று வினவினாள். குயில் மாதிரி கூவுவேன், காக்கை போல கத்துவேன், குழல் ஊதுவேன் என்று மேலும் ஏதோ சொல்ல போன சதர்கனியை இடைமறித்து, ஆமாம், நதியின் எதிர்கரையில் குழல் உதினீர்களே, எதற்காக என்று சித்தரஞ்சனி கேட்டாள். அது எனது புறவியை அழைக்க. என் குழலை கேட்டதுமே எதிர்கரையில் தலையை காட்டியது, அங்கேயே தங்கும்படி சைகை செய்தேன், அங்கேயே இருந்தது, அதனால்தான் இப்புறம் வர முடிந்தது என்றான் சதர்கனி. கௌதமி புத்திரன் ஜகச்சால புரட்டன் என்பதை சித்தரஞ்சனி சந்தேகம் வர உணர்ந்து கொண்டாள். ஆமாம், உங்களைத்தான் மூட்டையாக கட்டி கொண்டு போனார்களே, எப்படி தப்பினீர்கள் என்றும் வினவினாள். அதை பற்றி இப்போது என்ன என்ற கௌதமி புத்திரன் அவள் பக்கத்து தரையில் படுத்து அவளை திருப்பி தன்னுடன் அணைத்துக் கொண்டான். அவளும் பேச்சிழந்து கிடந்தாள். அதே சமயத்தில் கடலில் நின்ற மரக்கலத்தில் பேச்சு பலமாக நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் அனைவருமே முட்டாள்கள் என்று நாகபாணன் சீறி கூவினான். அன்று சத்ரபன் மிகுந்த புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொண்டிருந்தான். மகா சத்ரபன் வரும் வரையில் மூட்டையை பிரிக்க வேண்டாம் என்று உத்தரவிட்டு தளத்தில் கிடந்த மூட்டையை காலால் ஒரு முறை உதைத்தான். மூட்டைக்குள் இருந்து முனகல் பலமாக கேட்டது. மாப்பிள்ளையாக கனவு காண்பவன் கதியெல்லாம் இப்படித்தான் போகும், சத்ரபன் மாப்பிள்ளையாவது அத்தனை சுலபமா என்ன என்று இறைந்தான். மூட்டைக்குள் இருந்து மீண்டும் மீண்டும் முனகல் கேட்டது. இன்னொரு முறை முனகினாயோ என் கத்தியை மூட்டைக்குள் பாய்ச்சி விடுவேன் என்று கூவினான் சத்ரபன். பொழுது விடியும் நேரத்தில் நாகபாணனும் மரக்கலத்திற்கு வந்து சேர்ந்தான். மூட்டை கட்டியபடியே இருந்ததை பார்த்து, இன்னும் ஏன் இதை அவிழ்க்கவில்லை என்று கோபத்துடன் வினவினான் அவன். அதை அவிழ்க்க உத்தரவில்லையே என்றான் சத்ரபன். சரி சரி, அதை அவிழ்த்துவிடு என்று நாகபாணன் உத்தரவிட்டதும் மரக்கல மாலுமிகள் மூட்டையை அவிழ்த்தனர். மூட்டைக்குள் இருந்து எழுந்தவனை பார்த்ததும் மிகுந்த சீற்றத்தை அடைந்தான் நாகபாணன். அடுத்த வினாடி மூட்டைக்குள் இருந்து எழுந்த காஷ்டானன்
கை கால்களை உதறி சரிப்படுத்திக் கொண்டு வேகமாக சத்ரபன் மீது பாய்ந்து அவனது குரல் வழியை பிடித்துக் கொண்டான். பொழுது புலர வேண்டிய வேளையின் காரணமாக வானில் இருந்த சந்திரன் கர்ப்பஸ்திரியின் முகம் போல ஒளியிழந்து கிடந்த நேரத்தில் நட்சத்திரங்களும் இங்கோ ஒன்றாக தேடக்கூடிய நிலையில் மறைந்து கொண்டிருந்த சமயத்தில் மேலை கடலின் இயற்கை அழகு கண்ணையும் மனதையும் பறிக்கும்படியாக இருந்த நேரத்தில் மந்தமான ஒளி எங்கும் பரவி நின்ற காலத்தில் அந்த இயற்கை அழகையும் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியின் விளைவாக எதற்கும் அசையாத நாகப்பாணன் கூட அதிர்ச்சியை அடைந்தான். கோட்டையில் இருந்து கொண்டு வரப்பட்ட மூட்டையில் இருந்து கௌதமி புத்திரனுக்கு பதில் காஷ்டாளன் எழுந்ததையும் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதைத்தான் தீர்மானிக்கும் முன்பாக காஷ்டாளன் கை கால்களை உதறிக்கொண்டு சத்ரபன் மீது பாய்ந்து அவன் குரல் வழியை பிடித்து விட்டதையும் அடுத்த நிமிடமே சத்ரபனை கீழே தள்ளி காஷ்டாளன் அவன் மீது அமர்ந்து குரல் வழியை திருக முயன்றதையும் சத்ரபன் மூச்சு திணறி திண்டாடியதையும் கண்ட நாகப்பாணன் சில வினாடிகள் செயலற்று விட்டான். ஆனாலும் செயல்பட்ட போது மிக பயங்கரமாகவே செயல்பட்டான். தனது காலின் ஒரே உதையில் காஷ்டாளனை சத்ரபன் உடலிலிருந்து தள்ளி சென்று விழச் செய்தான். அடுத்து தனது இடது கையால் சத்ரபனின் இடக்கையை பிடித்து தூக்கி நிறுத்தி வலக்கையால் அவன் முகத்தில் ஓங்கி குத்தவே சத்ரபன் இரண்டு அடிகள் பின்னுக்கு சென்று மல்லாந்து காஷ்டாளன் பக்கத்திலே விழுந்தான். அப்போதும் காஷ்டாளன் தனது பக்கத்தில் விழுந்த சத்ரபனை பிடிக்க தனது கையை உயர்த்திய போது சத்ரபன் மீது கை விழுந்தால் அதை உடனடியாக வெட்டி விடுவேன் என்று நாகப்பாணன் அதட்டவே காஷ்டாளன் தனது கொலை முயற்சியை விட்டு மெதுவாக எழுந்து நின்று அவனை கொலை பார்வையாக பார்த்தான். சத்ரபனும் மெதுவாக தனது பெரிய சரீரத்தை தூக்கி கொண்டு எழுந்து நின்று இது இத்துடன் முடியவில்லை காஷ்டாளா என்று அவனிடம் சீறினான். எந்த சமயத்திலும் உன்னை சந்திக்க சித்தமாகவே இருக்கிறேன் என்று காஷ்டாளனும் தனது உக்கிரத்தை காட்டினான். அவர்கள் இருவரும் சுயநிலைக்கு வருவதற்குள் நிதானத்தை அடைந்துவிட்ட மகா சத்ரபனான நாகப்பாணன் அந்த கஷ்டம் உங்கள் இருவருக்கும் இருக்காது என்று மிக மெதுவாக கூறினான். அந்த மெதுவான போக்கிலும் நாகம் சிறுவது போன்ற விஷம் இருப்பதை கவனித்த இருவர் முகத்திலும் பேய் அறிந்த அதிர்ச்சி தெரிந்தாலும் அதிலிருந்து முதலில் மீண்ட காஷ்டாளன் குற்றம் என்னுடையதல்ல என்று சொற்களின் வேகத்தை அடக்கிக் கொண்டு பேசினான். என்னுடையதும் அல்ல, மகா சத்ரபன் உத்தரவைத்தான் நான் நிறைவேற்றினேன் என்று சத்ரபன் தனது கட்சியை எடுத்து கூறினான். அந்த இருவரையும் நாகப்பாணன் இகழ்ச்சியுடனும் வெறுப்புடனும் நோக்கிவிட்டு முடிவில் சத்ரபனை நோக்கி இந்த ஆள்மாறட்டம் எப்படி ஏற்பட்டது என்று வினவினான். எனக்கு தெரியாது என்றான் அவன். அடுத்து காஷ்டாளனை நோக்கினான். நானாக இந்த மூட்டைக்குள் நுழைந்து கொள்ளவில்லையே என்று காஷ்டாளன் கூறினான். நாகப்பாணன் கண்கள் மீண்டும் சத்ரபன் மீதே திரும்பின. கட்டிலில் படுத்திருந்தவனை கட்டி கொணர்ந்தேன், படுத்திருந்தது யார் என்று தெரியாது, காஷ்டாளன் யார் என்பதை அறிவிக்கவில்லையே என்று அவன் மீது குற்றம் சாட்டினான் சத்ரபன். வாயில் துணி அடைத்திருந்தால் எப்படி என்னை அறிவித்துக் கொள்ள முடியும், இங்கு வரும்போதும் வந்த பின்னும் எத்தனை தடவை முனகினேன், மூட்டையை திறந்து பார்க்க கூட அவனுக்கு மூளை இல்லையா என்று கேட்டான் காஷ்டாளன். நாகப்பாணன் சத்ரபனை பொன்முறுவலுடன் நோக்கிவிட்டு காஷ்டாளா, இவன் தான் தெரியாமல் உன்னை கொண்டு வந்து விட்டான், ஆனால் நீ எதற்காக அவனை கொல்ல முயன்றாய் என்று அவனிடம் விசாரித்தான். இப்போது காஷ்டாளன் முகத்தில் மீண்டும் சினம் உதயமாயிற்று. மகா சத்ரபரே, மூட்டையில் இருந்தபோது என் மாமனாராக வேண்டியவர் எத்தனை முறை என்னை உதைத்தார், எத்தனை கேவலமாக பேசினார், மாப்பிள்ளையாக கனவு காண்பவன் கதியெல்லாம் இப்படித்தான் இருக்குமாம் என்றார். சத்ரபன் மாப்பிள்ளையாவது அத்தனை சுலபமா என்றார். நான் முனகினேன், நான் யார் என்பதை அறிவிக்க இன்னொரு முறை முனகினால் மூட்டைக்குள் கத்தியை பாய்ச்சி விடுவதாக கூட என்னை பயமுறுத்தினார். பிறகு நான் முனக கூட இல்லை. மூட்டையில் இருந்து விடுதலையான பிறகு மாமனாருக்கு சரியான பாடம் கற்பிப்பது என்றே தீர்மானித்தேன். மற்றவை அனைத்தும் நீங்கள் அறிந்ததே என்று தனது கதையை முடித்தான் காஷ்டாளன். நாகப்பாணன் நீண்ட நேரம் மரக்கலத்தின் பாய்மரத்தில் சாய்ந்தபடியே சிந்தனையில் இறங்கினான். பிறகு நீ எப்படி சாத வாகனன் கட்டிலுக்கு வந்து சேர்ந்தாய் என்று காஷ்டாளனிடம் வினவினான். அவனது முகத்தில் குழப்பம் தெரிந்தது. எனக்கு திட்டமாக தெரியவில்லை,
ஆனால் யூகிக்க முடியும். நான் இரவு முற்றிய சமயத்தில் கோட்டை நந்தவனத்தில் நடந்து கொண்டிருந்தேன். ஏதோ சிந்தனையுடன் ஒரு புதரின் முன்பிருந்த சிறு மரத்தில் சாய்ந்து கொண்டிருந்தேன். மரத்தின் மீதிருந்து ஏதோ கல்லோ கட்டையோ விழுந்திருக்க வேண்டும். நான் உடனே மூச்சையானேன். பிறகு என்னை நீங்கள் கட்டிலில் இருந்து தூக்கி படகில் பிடித்திய போதுதான் சற்று சுரணை வந்தது என்று நடந்ததை விவரித்தான் காஷ்டானன். நாகப்பாணன் அவனை அருகில் வரச் சொல்லி அவனது தலையை பார்த்தான். நடுமண்டையில் பெரிய காயம் தெரிந்தது. ஆனால் அதன் மீது ஏதோ களிம்பும் பூசப்பட்டிருந்தது. அதை கண்ட நாகப்பாணன், காஷ்டானா, நீ இப்போது உயிருடன் இருப்பது கௌதமி புத்திரனால். உன் மண்டையில் லாவகமாக அடித்து காயத்திற்கு களிம்பும் போட்டு இரத்தத்தை நிறுத்திவிட்டான் என்று சொல்லிவிட்டு, உன்னை காப்பாற்ற மட்டும் கௌதமி புத்திரன் உனக்கு சிகிச்சை செய்யவில்லை. உன் மண்டையில் குருதி பெருகினால் உன்னை போர்த்த இருந்த போர்வையில் இரத்த கரை தெரியும். அது என்னவென்று நாம் பார்ப்போம். பிறகு உண்மை விளங்கிவிடும். அவன் தப்புவதும் குதிரை கொம்பு ஆகிவிடும். இதை உணர்ந்தே மிக சாமர்த்தியமாக நடந்து கொண்டிருக்கிறான் அந்த சாதவாகனன். நாம் இப்போது மகா புத்திசாலியும் மகா வீரனுமான எதிரியுடன் போராடுகிறோம். இதை நீங்கள் புரிந்து கொள்வது நல்லது என்று கூறினான். மேலும், சத்ரபா, உடனடியாக நாம் சித்தரஞ்சனியின் திருமணத்தை நடத்திவிட வேண்டும். காஷ்டானனுக்கு அவளை மனம் முடிக்க உடனே நாள் அறிவிப்போம் என்றான். அத்துடன் தீர்க்க சிந்தனையுடன் நூலினியில் இறங்கி கோட்டையை நோக்கி படகில் கிளம்பினான் மகா சத்ரபன். படகில் செல்லும் போதே அவனுக்கு பலவிதமான யோசனைகள் கிளம்பி அவனது சிந்தையை சிதறடித்துக் கொண்டிருந்தன. சத்ரபன் சித்தரஞ்சனி திருமண நாளையும் குறிப்பிட்டால் அதை தடுக்க சாதவாகனன் கண்டிப்பாக வருவான். அப்படி அவன் வரும்போது அவனை வரவேற்க நான் சித்தமாக இருப்பேன். எதற்கும் கோட்டையை அடைந்ததும் அவளை காவலில் வைக்கிறேன் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டே கோட்டையை அடைந்த நாகப்பாணன் சித்தரஞ்சனியை உடனடியாக அழைத்து வருமாறு பணிமக்களுக்கு உத்தரவிட்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் வந்த பணிமகள் ஒருத்தி, நேற்று இரவு நதிக்கரை சென்ற தேவி இன்னும் திரும்பவில்லை என்று அறிவித்தாள். நதிக்கரையிலிருந்து திரும்பவில்லையா என்று நாகப்பாணன் சேரினான். இல்லை. எங்கு சென்றாள்? அக்கரைக்கு சென்றதாக படபோட்டி கூறினான். யாரும் தேடவில்லையா? இல்லை. ஏன்? எங்கு போனாலும் அரச குமாரியை தடை செய்ய வேண்டாம் என்றும் விசாரிக்க வேண்டாம் என்றும் தாங்கள் உத்தரவிட்டதாக கூறினார்கள். தான் அளித்த சுதந்திரத்தை சித்தரஞ்சனி நன்றாக உபயோகப்படுத்திக் கொண்டதை உணர்ந்த நாகப்பாணன் தனது வாழ்வில் முதன் முதலாக பூரணமான குழப்பத்தில் ஆழ்ந்தான். அன்று நீராடிய போதும் உணவருந்திய போதும் சிந்தனையிலேயே காலம் கழித்தான். எதிர்கரையில் இருந்து சென்றுவிட்ட மக்களுக்கு பிசாசு பயம் இருக்கும் வரையில் தனது திட்டத்திற்கு பயன் உண்டு என்பதை உணர்ந்திருந்தான். எப்படியும் கூடிய சீக்கிரம் எனது படைகளை தாபோல் பகுதியில் இறக்கிவிட்டால் ஒழிய தனது சாம்ராஜ்ய கனவு பலிக்காது என்பதையும் பரிபூரணமாக புரிந்து கொண்டதால் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் தீர்மானித்தான். எப்படியும் சித்தரஞ்சனியை கோட்டைக்கு கொண்டு வந்து விடுவது முக்கியம் என்ற முடிவிற்கும் வந்தான். அன்று மாலையில் இது சம்பந்தமான சிந்தனையில் ஈடுபட்டிருக்கையில் சத்ரபனும் காஷ்டானனும் மரக்கலத்தில் இருந்து கோட்டைக்கு வந்து நாகப்பாணனை பார்த்து தலை வணங்கினார்கள். மாமனார் என்னை மன்னித்து விட்டார் என்று காஷ்டானன் கூறினான். மாப்பிள்ளையும் என்னை மன்னித்து விட்டார் என்றான் சத்ரபன். இனி கல்யாணத்திற்கு நாள் வைக்கலாம் என்றான் காஷ்டானன். அதை கேட்டு நாகப்பாணனுக்கு உள்ளொரு கோபம் வந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு, உன்னை மாமனார் உதைத்ததை பற்றி கோபம் இல்லையா காஷ்டானா என்று வினவினான். மூட்டைக்குள் இருப்பது நான் என்று தெரிந்திருந்தால் உதைத்திருக்க மாட்டார் என்றான் அவன். சத்ரபா, உன்னை இவன் குரங்காலியை பிடித்துக் கொள்ள முயன்றானே என்று நாகப்பாணன் சத்ரபனை நோக்கி கேள்வி ஒன்றை தொடுத்தான். அறியாமல் ஆத்திரத்தில் செய்தார், ஆத்திரக்காரனுக்கு புத்திமற்று என்று வாதாடினான் சத்ரபன். சாதாரண சமயமாக இருப்பேன், யாருக்கு புத்தி மட்டு என்று கேட்டு சத்ரபன் மீது பாய்ந்துவிடக்கூடிய காஷ்டானன் அன்று மௌனமாக நிலத்தில் பார்வையை செலுத்தி வெக்கத்துடன் நின்றான். அவன் நின்ற அந்த நிலையை நோக்கிய நாகப்பாணன்,
மனைவிக்காக மாமனாரிடம் உதவி வாங்கியதையும் பொருள்படுத்தாத வீரன் இந்த காஷ்டானன் என்று உன்னுற சொல்லிக் கொண்டான். மகா சத்திரபரே, முகூர்த்த நாளை குறித்து விடலாமே என்று அப்போது மெதுவாக கேட்டான் காஷ்டானன். அதற்கு முக்கியமான ஒருவர் தேவை என்றான் நாகபாணன். ஜோசியர்தானே, இது அழைத்து வருகிறேன் என்றான் காஷ்டானன். அவர் ஒன்றும் அத்தனை முக்கியமல்ல. சரி, தாரை வார்த்தை கொடுக்க இதோ தந்தை இருக்கிறார், அவரை விடவும் முக்கியமானவர் வேண்டும் என்றான் நாகபாணன். மாமனாரை விட முக்கியமானவரா என்று வியப்பை காட்டினான் காஷ்டானன். யாரது அத்தனை முக்கியம்? பெண்தான். பெண்ணா? மணமகளா? ஆம். அவளுக்கு என்ன? அவள்தான் தேவை, அவளை காணவில்லை என்று கூறி நாகபாணன் நகைத்தான். திருமணத்திற்கு மணமகள் தேவை என்றும் அவளை காணவில்லை என்றும் கூறிவிட்டு நாகபாணன் நகைத்ததை கண்ட சத்திரகுணனும் காஷ்டானனும் அந்த நகைப்பை ரசிக்க முடியாததாலும், நாகபாணனை எதிர்த்து ஏதும் பேசும் துணிவு இல்லாததாலும், அதிர்ச்சி உற்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு பல வினாடிகள் நின்று விட்டாலும், காஷ்டானன் மட்டும் சிறிது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, அவள் எப்படி காணாமல் போனால், அவளை தப்ப விட்டது யார் என்று வினவினான். அவனது குரலில் சிறிது சினத்தையும் ஏமாற்றத்தையும் காட்டி மாப்பிள்ளையின் தைரியத்தை சத்திரபனும் வரவழைத்துக் கொண்டு, அவள் தப்புவதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறினான். ஆம், கண்டுபிடித்து தகுந்தபடி தண்டிக்கவும் வேண்டும் என்றான் மருமகன். நாகபாணன் இதழ்களில் வெறுப்பும் இகழ்ச்சியும் கலந்த புன்னகை தாண்டவமாடியது. தண்டனை என்ன என்பதை நீங்களே தீர்மானித்து விடலாம் என்றான் சொற்களில் நகைச்சுவை ஒழிக்க. சிறையில் போட்டு சித்திரவதை செய்யலாம் என்று சத்திரபன் குறிப்பிட்டான். அப்போதும் நாகபாணன் சிறிது மசியாமல் சர்வசாதாரணமாக, அப்படியானால் நீங்கள் இருவரும் இப்போதே சிறைக்கு செல்லலாம், சித்திரவதைக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். அதை கேட்டு காஷ்டானன் முகத்திலும் சத்திரபன் முகத்திலும் திகில் மிக மிக அதிகமாக பரவியதால் சத்திரபன் பேசாவிட்டாலும், நாங்களா என்று கேட்டான் காஷ்டானன். நாங்கள் சிறைக்கு போக வேண்டிய காரணம் என்று சத்திரபனும் குரலில் திகிலை காட்டினான். நாகபாணன் தனது ஆசனத்திலிருந்து மெதுவாக எழுந்து நின்று கொண்டு அவர்கள் இருவரையும் வெறுப்புடன் நோக்கிவிட்டு, என்னுடைய கட்டளைகளை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தால் இத்தனை நேரம் சாதவாகனன் நமது மரக்களத்தில் அபரந்தாவை நோக்கி சென்று கொண்டிருப்பான். இன்னும் இரண்டு நாட்களில் நமது சிறைச்சாலையில் கட்டுண்டு கிடப்பான். இங்கு நாம் நிம்மதியாக நம் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கலாம். சித்தரஞ்சனிக்கும் திருமணத்தை முடித்திருப்பேன். ஆனால் என்று சிறிது பேச்சை நிறுத்திய நாகபாணன் சத்திரபன் மீது தனது கண்களை நாட்டி, சாதவாகனனுக்கு பதில் இந்த முட்டாளை கட்டி கொண்டு வந்தாய். மரக்களத்தை அடைந்த பின்பாவது மூட்டையை அவிழ்த்து பார்த்தாயா? அதுவும் இல்லை. மூட்டையிலிருந்து சாதவாகனன் என்று நம்பி சித்தரஞ்சனி சுதந்திரமாக உலாவ அனுமதித்தேன். இத்தனை விவகாரத்திற்கும் எனது திட்டங்கள் உடைந்ததற்கும் சித்தரஞ்சனி காணாமல் போனதற்கும் நீயே முதல் காரணம் என்று சீறினான். அடுத்து காஷ்டானனை நோக்கி, அவள் காணாமல் போனதற்கு நீயும் காரணம், உன்னை யார் மரத்தடியில் நின்று மண்டையில் அடிவாங்கிக் கொள்ள சொன்னது என்று அவனையும் காரணம் இல்லாமல் தூற்றிவிட்டு, இன்று மாலைக்குள் சித்தரஞ்சனியை பிடித்து வாருங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் குறிப்பிட்ட அதே சிறை தண்டனையும் சித்திரவதையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று மிரட்டவும் செய்தான். அவனது கோபத்தை சிறிது குறைக்க, கவலைப்பட வேண்டாம் பிரபு, சித்தரஞ்சனியை நானே பிடித்து வருகிறேன் என்று காஷ்டானன் கூறினான். சாதவாகனனை நான் பிடித்து வருகிறேன், அவனை சிறைச்சாலையில் தள்ளி நானே சித்திரவதை செய்கிறேன் என்று கூறினான் சத்திரபன். அவர்கள் சபதத்திலோ திறமையிலோ சிறிதும் நம்பிக்கை இல்லாத நாகபாணன், இவர்களைப் போல 100 பேர் இருப்பதற்கு பதில் கௌதமி புத்திரன் ஒருவன் என்னிடம் இருந்தால் எனது சாம்ராஜ்யத்தை மகாராஷ்டிரத்தில் நிலைக்கச் செய்ய அதிக காலம் பிடிக்காது என்று எண்ணி பெருமூச்சு விட்டான்.
அவர்களை விட இந்த விஷயத்தில் தானே நேரிடையான முயற்சி எடுக்க வேண்டிய அவசியத்தையும் புரிந்து கொண்டால் அதற்கான ஏற்பாடுகளை செய்யவும் தீர்மானித்து தனது மரக்கல மாலுமிகள் இருவரை கோட்டைக்கு வரும்படி செய்தி அனுப்பினான் நாகப்பானன். இதற்கிடையில் சித்தரஞ்சனியை எப்படியாவது பிடித்து வரும் நோக்கத்துடன் கோட்டையில் இருந்து 4-5 வீரர்களுடன் படகில் புறப்பட்ட காஷ்டனனும் சத்ருபனும் வாசிஷ்டியின் சங்கமத்துறையில் வந்து இறங்கினார்கள். காஷ்டனனையும் இரு வீரர்களையும் தாகோல் மலையின் வடக்கு பகுதியில் ஏறவிட்டு தான் மட்டும் மற்ற 3 வீரர்களை துணை கொண்டு தென்பகுதியில் ஏறினான். அப்படி இருபுறத்திலும் இரு பிரிவுகளாக ஏறினால் ஒரு புறம் தாபிலேஸ்வரர் கோவிலும் மற்றொரு புறத்தில் சண்டிகையின் குகையும் இருந்ததால் அவர்கள் 2 இடங்களில் எங்கிருந்தாலும் பிடித்து விடலாம் என்ற நிச்சயத்துடன் திட்டமிட்ட சத்ருபன் தென்பகுதியில் இருந்த தாபிலேஸ்வரர் கோவிலை நோக்கி சென்றான். அன்று காலை மலையின் சூழ்நிலை மிக ரம்யமாக இருந்தது. நன்றாக சூழ்ந்து கிடந்த பனிக்கூட்டம் ஆங்காங்கு மலை உச்சி பாறைகளில் தொக்கி சூரிய கிரணங்களை லேசாக தடுத்து அனுப்பியதால் ஆங்காங்கு சின்னஞ்சிறு வானவில்கள் தோன்றி மலைக்காட்டு வண்ண மலர்களுடன் போட்டி போட்டன. எதிரே வருபவர் கூட தெரியாத அளவிற்கு பனி சூழ்ந்து கிடந்ததால் மிகுந்த எச்சரிக்கையுடன் மலையின் தென்பகுதியில் ஏறி சென்ற சத்ருபன் தாபிலேஸ்வரர் கோயிலை அடைந்த போது உள்ளே சுவாமிக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. பூசாரி தீபாராதனை காட்டிய போது பக்கத்தில் இருந்த ஒருவர் அடித்த மணியோசை பெரிதாக ஒலித்து காட்டுப்பகுதி முழுவதையும் ஊடுருவி சென்றதைக் கண்ட சத்ருபன் பூசாரியை பிடித்தால் சாத வாகனன் அகப்பட்டு விடுவான் என்று நினைத்து பூஜை முடியட்டும் என்று காத்திருந்தான். தன்னுடன் வந்த வீரர்களையும் வாயில் பக்கத்தில் இருந்த கருங்கல் பிரகாரத்தில் அமர வைத்து பூசாரி வந்ததும் அவரை பிடிக்க சித்தமாக இருக்கும்படி உத்தரவிட அவர்களும் வாயில் படிக்க இரு பக்கத்திலும் அமர்ந்து பூசாரி வெளியே வரும் சமயத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு என்று பூசாரி நீண்ட நேரம் அர்ச்சனை செய்து கொண்டே இருந்ததால் கொஞ்சம் நேரத்தில் வெளியே வருவதாக காணோம். இதனால் பொறுமை இழந்த சத்ருபன், யாரையா பூசாரி, சீக்கிரம் வெளியே வா என்று அதிகார கூச்சலிட்டான். உள்ளே மந்திரங்களை பெரிதாக உச்சாரணம் செய்த வண்ணமே அர்ச்சனையை பலமாக செய்து கொண்டிருந்த பூசாரி அந்த கூச்சலை சிறிதும் லட்சியம் செய்தவராக தெரியவில்லை. மீண்டும் ஒருமுறை சத்ருபன் கூச்சலிட துவங்கும் முன் பெரிய வெண்கல மணியுடன் வெளியே வந்த ஒரு மனிதன் அர்ச்சனை நடக்கும்போது இப்படி கூச்சலிடாதே என்று எச்சரித்தான். அப்படி அவன் சொல்லிக் கொண்டே அந்த பெரிய மணியை தூக்கி பிடித்த விதத்தில் இருந்து மீண்டும் கூச்சலிட்டால் அந்த மணி தனது தலையில் மோதிவிடும் என்பதை உணர்ந்த சத்ருபன் பூசாரியுடன் அவசரமாக பேச வேண்டும் என்று சிறிது குரலை தாழ்த்தி கோரினான். சற்று பொறு, முடிவாக மங்கள ஆரத்தை எடுத்ததும் அவரே வெளியே வருவார், அப்போது பேசலாம் என்றான் அந்த மனிதன். பொறுப்பதற்கு இல்லை என்றான் சத்ருபன். அப்படியானால் மாலையில் வா என்றான் அந்த மனிதன். அவனை முன் பார்த்திராததால் யாரோ புது மனிதன் வந்திருப்பதாக நினைத்த சத்ருபன், நீ இந்த மலைக்கு புதிதா என வினவினான். உன்னை பார்த்தால்தான் புதிதாக இருக்கிறது என்றான் மனிதன். ஆனால் இதற்கு முன் நான் உன்னை பார்த்ததில்லையே. நீ பார்க்காத மனிதர்கள் எல்லாம் இந்த ஊருக்கு புதிதா என்று இகழ்ச்சியுடன் கேட்டான் அந்த மனிதன். அவன் காட்டிய அலட்சியத்தையும் பேச்சில் இருந்த தாஷ்டீகத்தையும் கவனித்த சத்ருபன் சற்று சிந்தனையில் இறங்கி, பூசாரி வயோதிகராய்ச்சே என்று பார்க்கிறேன், இல்லாவிட்டால் உன்னையும் அவரையும் கை கால்களை கட்டி தூக்கிச் சென்று விடுவேன் என்று சீறினான். சீற்றம் மிகுந்த அவன் சொற்களை கேட்ட அந்த புது மனிதன் பெரிதாக நகைத்தான். பூசாரி வயோதிகரா, என்னையா உளறுகிறாய், இந்த கோவில் பூசாரியை நீ பார்த்ததே இல்லையா என்று நகைப்பின் ஊடே வினவினான். பூசாரி வயோதிகர் இல்லையா என்று சத்ருபன் கேட்டான். பிறகு சிறு பிள்ளையோ? இல்லை 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 என்று என்னையா பதில் இது? வாலிபர் என்றான் அந்த புது மனிதன். பிறகு இன்றைக்கு பூசாரி சகசர நாமார்ச்சனை செய்கிறார், ஆகையால் சற்றே நேரமாகும், இது விசேஷ பூஜை என்றான். அப்படி இன்றைக்கு என்ன விசேஷம்? விவாகம். யாருக்கு? பூசாரிக்குத்தான். அவர் விவாகத்திற்கு அவரே பூஜை செய்கிறாரா என்ன?
ஆம், இது என்னையா விசித்திரம் என்ற சத்திரபன் சட்டென்று மூச்சை இறுக பிடித்துக் கொண்டான். உள்ளிருந்த பூசாரி மங்கள ஆரத்தியை ஏந்தி வந்து அனைவருக்கும் காட்டினார். அனைவரும் கண்களில் தீபத்தை ஊற்றிக் கொண்டதும் விபூதி பிரசாதமும் கொடுத்தார். சத்திரபனை பார்த்ததும் புன்முறுவல் செய்து வரவேண்டும் வரவேண்டும் என்று முகமன் கூறினார். சத்திரபன் வாய் திறக்கவில்லை. விவரிக்க இயலாத வியப்பினாலும் பிரம்மையாலும் பூசாரி மீது வைத்த கண்ணை வாங்கவில்லை அவன். நல்ல பட்டுகள் இரண்டை இடுப்பிலும் மார்பிலும் அணிந்து பட்டை பட்டையாக விபூதியை உடல் முழுவதும் தீட்டிக் கொண்டு விபூதி பிரசாதம் கொடுத்த கௌதமி புத்திரனை நோக்கி, கௌதமி புத்திரா, இது என்ன புது வேடம்? உனக்கு திருமணம் என்றால் பெண் யார் என்று வினவினான். வேறு யார், தங்கள் வளர்ப்பு செல்விதான் என்ற கௌதமி புத்திரன் விபூதியை வாயின்பொடியின் இரு புறங்களிலும் நின்றிருந்த வீரர்களுக்கும் கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்ட வீரர்கள் விழித்தார்கள் என்ன செய்வது என்று அறியாமல். கௌதமி புத்திரன் வாயின்படிக்கு அருகில் நின்ற புது மனிதனை நோக்கி, சேனாதிபதி, உள்ள நிலையை இவருக்கு விலக்கிவிட்டு அவரை அனுப்பிவிடு என்று உத்தரவிட்டான். அவன் உத்தரவிட்டு உள்ளே திரும்புவதற்குள் சற்று தூரத்தில் பேரரவம் கேட்கவே கௌதமி புத்திரன் நின்ற இடத்திலேயே நின்றான். சுமார் நாலந்து மலைவாசிகள் காஷ்டானனை பலவந்தமாக இழுத்து வந்தார்கள். அவர்களில் ஒருவன், இவர் சண்டிகை குகையில் நாலந்து வீரருடன் நுழைய முற்பட்டார். அங்கு ஹோமம் நடக்கிறது என்று கூறினோம், கேட்கவில்லை, பலவந்தமாக இழுத்து வந்தோம் என்றார்கள். காஷ்டானனுக்கு இருந்த எரிச்சலில், டேய் பூசாரி, நாளைக்கு நீ பூஜை செய்வதை நான் பார்த்து விடுகிறேன் என்று கூச்சலிட்டவன் சற்று நிதானித்து பூசாரி அருகில் வந்து, சாதவாகனா, நீயா பூசாரி? இது என்ன வேடம் என்று கேட்டான். பூஜை செய்வது வேடமா என்று கேட்டான் சதர்க்கனே. உண்மையான பக்தி மனதில் இருந்தால் போதாதா? உடம்பு முழுவதும் இப்படி விபூதி பூச வேண்டுமா என்று வினவினான் காஷ்டானன். அதற்கு கௌதமி புத்திரன் புன்முறுவல் செய்து, சில வியாதிகளுக்கு உள்ளுக்கு மருந்து கொடுத்தால் போதும், சில வியாதிகளுக்கு உள்ளுக்கு மருந்து கொடுத்து வெளியிலும் தைலம் பூச வேண்டும். அப்படித்தான் பக்தியும், அவரவர் பக்குவத்தை பொறுத்தது அது என்றான் அந்த புன்முறுவலின் உடைய. அதற்கு பிறகு கௌதமி புத்திரன் பேச்சை வளர்க்காமல், இன்று இரவு பூஜை முடிந்த பிறகு எனக்கு திருமணம் காஷ்டானா, அதில் உனக்கும் பங்கு உண்டு என்றான். எனக்கு என்ன பங்கு? மாப்பிள்ளை தோழர், இதுவரையில் நீ கண்டிராத அளவிற்கு உனக்கு மரியாதை செய்கிறேன். எனக்கு மரியாதையும் வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேண்டாம், உன் இஷ்டம் என்று கூறிவிட்டு உள்ளே செல்ல முயன்ற சாதவாகனனை, நில் என்று கூச்சலிட்டு நிறுத்தி, சித்தரஞ்சனி எங்கே என்று வினவினான் கோபத்துடன் காஷ்டானன். மணியுடன் நின்றிருந்த சேனாதிபதியோ, சாதவாகன பேரரசின் மகாராணியாக போகிறவரை இப்படி பெயர் சொல்லி அழைப்பது பெரும் குற்றம் என்று கூறினான். அவள் என் மனைவி என்று கூவினான் காஷ்டானன். அடுத்து அவன் கூவவில்லை. சேனாதிபதியின் கையில் இருந்த மணி காஷ்டானன் தலை மீது இறங்கிவிட்டது. அதே சமயத்தில் பெண்கள் பலர் புடைசூழ சர்வ அலங்கார பூஷிதையாக சித்தரஞ்சனி அங்கு வந்து கொண்டிருந்தாள். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.